சரி இனிமே வேற வழி இல்லை தம்பி எடுக்கணும் எல்லாம் வாழ்க்கை எடுத்து போனாங்க நாம சில பேரை சொல்லி எழுதுவாங்க சில பேர் காலக்கட்டமா எழுதுவாங்க சில பேர் ஒரு உடல் தண்ணியை ஊற்றுறா கூட எழுதிக்க மாட்டேன் ஏதோ மழை பெய்து ஒரு கேள்வி ஏமா பெருந்து இவன் மந்திரப்பட்டாரோ அண்டால் சொல்றேன் ஏமா பெருந்து தோற்றும் கும்பகாரனாலே உனக்கேதான் துணிலை இவங்கிட்ட கொடுத்து ஒப்படைச்சு போயிட்டாங்க மந்திரமா பார்த்துக்கணும் ஆபீஸ்ல போகும்போது யாரும் கேட்டா கொடு ஸ்கூலுக்கு போனா யாரும் கேட்டா கொடு போர்க்கோடு கொண்டு விட்டாய்க்கு உயிர்களாக
ரொம்ப அற்புதமாக வைத்தார்கள். வைத்த உடனே கும்பகர்ணனுடைய வரலாறு முடிந்தது. கும்பிட்டு வாழ்கிறேன், கூட்டையும் மாடல் கொண்டேன் என்று சொன்ன உடனே அடுத்ததாக கும்பகர்ணன் இறந்தான் என்ற செய்தி கேட்ட உடனே ராவணனுடைய சப்தராய் ஒழுங்கி போய்விட்டு இந்திரஜித் போருக்கு கிளம்பினார். இந்திரஜித் ரொம்ப என்ன அவனும் கடைசியாக சொல்றான், அப்பா எல்லாத்துக்கும் காரணம் அவன் இழக்கக்கூடாதவரையெல்லாம் இழந்து கொண்டிருக்கின்றோம், நீ அந்த சீதையை மட்டும் விட்டுவிட்டால் நாம் பிழைத்து விடலாம் அப்பா. இந்திரஜித் சொல்றார், மகனே நீயும் பயந்து விட்டாயா ராவணனுக்கு, அவன் ஒரு மானுடர், நாம் அரக்கர்கள் என்று மீண்டும் தன்னுடைய வீராவாசத்தை பேசுகின்றார். இந்திரஜித் கடைசியான போர்க்களத்துக்கு வந்தவுடனே நாக